நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அன்பான செல்லங்களா, வேதா பாட்டியோட அருமையான உலகத்துக்கு வந்தேடா. திருக்கோளூர் பெண் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சிநேகிதி ஆயிட்டான். நம்மளோட தோழி அவள். உடையவர் ராமானுஜர்கிட்ட அவ சொல்கிற அடுத்த வாக்கியம்தான், தந்தை எங்கே என்றேனோ துருவனை போல. இப்போ நம்ம துருவனை பார்க்க போகிறோம். துருவன் யார்? சின்ன பிள்ளை. 5 வயசில் அவன் திட நிச்சயத்தோட விடாமுயற்சியோட மிகுந்த சிறப்பான பக்தியால் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில் எத்தினான். அந்த கதை என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஆதி தம்பதிகளான சுயம்பு மனு சதரூபாவோட பிள்ளை தான் உத்தானபாதன். உத்தானபாதன் ஒரு நல்ல அரசன். அவனுக்கு 2 மனைவி, சுனிதி சுருச்சி. சுனிதியோட பிள்ளை தான் துருவன். சுருச்சிக்கு பிறந்தவன் உத்தமன். உத்தானபாதன் சுருச்சிக்கிட்டேயே ரொம்ப மயங்கி அவள்கிட்டயே அடங்கி இருந்ததுனால சுனிதி தனியாக ஒதுக்கப்பட்டாள். ஆனாலும் சுனிதி தன்னைத்தானே தெய்வத்துக்கிட்ட அர்ப்பணிச்சிருந்த மாதிரி ஸ்ரீம நாராயணனை சதா சர்வகாலம் அவரை பதிச்சுண்டு பூஜிச்சுண்டு அவருக்கு வேணுங்கிற ஸ்லோகம் எல்லாம் சொல்லிண்டு ரொம்ப பக்தியோடு அவர் காலம் கழிச்சுட்டுருந்தான். ஒரு நாள் குழந்தை துருவன் வந்து அரண்மனைக்கு போனான். அங்கே போய் பார்த்தா அங்கே உத்தானபாதன் மடியில் உத்தமன், அதாவது சுருச்சியோட பிள்ளை உக்காண்டிருக்கான். குழந்தைக்கு ஆசை வந்துடுது, அப்பா மடியில் உக்காண்டுக்கணும்னு எல்லா குழந்தையும் ஆசைப்படுமே. இவன் சின்ன குழந்தை இல்லையா, ஆசையா அப்பான்னு கத்தின்றே ஓடினா அவன் அப்பாவை பார்த்து. அவன் அப்பா மடியில் உக்காண்டுக்கணும்னு ஆசை. ஆனால் அப்போ சுருச்சி வந்தா அவன் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தினான். நிறுத்திட்டு சொல்லுவள், புண்ணியம் பண்ணினவாளுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும். என் மடியில் பிறந்ததுனால, என் வயத்தில் பிறந்ததுனால உத்தமனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நீ என் வயத்தில் பிறக்காததுனால உனக்கு அந்த புண்ணியம் கிடையாது. நீ வேணும்னா ஸ்ரீமன் ஹரியை பூஜித்து பதிச்சு தவம் பண்ணி என் பிள்ளையாக பிறக்கணும்னு வரம் வேணால் வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தடுத்துட்டான். குழந்தை விக்கிச்சு போயிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கள்ள தாரதாரியாக தண்ணி வருது, அழுக பொங்கிட்டு பொங்கிட்டு வருது. அழுதுண்டே நேராக அவன் அம்மாட்ட வந்தான். குழந்தை ஏது அழுதுண்டு வரான் சொல்லிட்டு அவன் அம்மா மொல்ல அவனை கூட்டி அணைச்சி மடியில் வச்சு தழுவி, ஏண்டா ராஜா அழக்கூடாதுப்பா சொல்லிட்டு சமாதானப்படுத்தி என்ன விஷயம்னு கேட்டான். அம்மா, நான் அப்பா மடியில் உட்கார போனேம்மா. சின்னம்மா வந்து என்னை பிடிச்சி தள்ளிட்டா. புண்ணியம் இருந்தால் தான் அப்பா மடியில் உட்கார முடியுமா? நான் அவள் வயத்தில் பிள்ளையாக பிறந்தால் தான் அப்பா மடியில் உட்கார முடியுமா? போய் ஸ்ரீமன் நாராயணனை துதிச்சு என் வயத்தில் பறக்கணும்னு வரம் வாங்கிடுவா, அப்போ தான் உனக்கு அப்பாவோட மடி கிடைக்கும் அப்படின்னு என்னை தள்ளி விட்டுட்டாமா சொல்லிட்டு குழந்தை அழுதான். அப்போ சுனிதி சொல்லுவாள், குழந்தை அழாத, சின்னம்மா சொன்னதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ரீமன் நாராயணனை பதிக்க சொல்லியிருக்கா, நீ அதை முதல்ல செய். அவர் தான் ஜெகத்பிதா, உலகத்துக்கே அவர் தான் தந்தை. அந்த தந்தையோட அனுக்கிரகம் இருந்தால் எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும். நீ அவரை பூஜிச்சுக்கோ அவரை பதிச்சுக்கோ சொல்லிட்டு அவள் அம்மா சொல்லி கொடுத்தான். அம்மா, அவர் எங்கம்மா இருக்கார், தந்தை எங்கம்மா அப்படின்னு கேட்டான். இல்லாத இடமே கிடையாதுப்பா, உலகம் முழுக்க நிறைஞ்ச எல்லா இடங்களிலும் அவர் இருக்கார். ஆனால் அவரை அடையணும்னாக்க அவரை தவம் பண்ணி அவரை திருப்திப்படுத்தணும். அப்போ தான் அவரை பார்க்க முடியும், அவரோட பேச முடியும், அவர் உனக்கு அனுகிரகிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்னம்மா செய்யணும் இப்போது? காட்டுக்கு போய் தவம் பண்ணு. நான் என்ன சொல்லிமா தவம் பண்ணுவேன்? நீ அங்கே போனாலே உனக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு வா அப்படின்னு அவன் அம்மா சொன்ன உடனே அவன் அம்மா அவன் வணங்கிட்டு அவன் காட்டுக்கு கிளம்பிட்டான். க்ஷத்திரிய பிள்ளை இல்லையா, அவனுக்குன்னு ஒரு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். அவன் அழகாக காட்டில் போய் தவம் பண்ணி ஜெகத்பிதா ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தே தீருவேங்கிற மாதிரி அவன் கிளம்பிட்டான். உடனே சுனிதி பெருமாள்கிட்ட கேட்குறான், ஐயனே ஸ்ரீமன் நாராயணா, உன்னை பார்க்கணும், உன்னை நம்பி என் குழந்தை வரான், அவனை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் காப்பாற்றணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டான். குழந்தை காட்டுக்கு கிளம்பிட்டான். நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான், ரொம்ப தூரம் நடந்துட்டான். காட்டில் பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் இருக்குது, விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்குது. இவன் துளி கூட கவலைப்படலை, பயப்படலை. நேரம் அவன் நடந்துருக்கிறச்சே நாரதர் பார்த்தார். நாரதர் வந்து குழந்தைகிட்ட கேட்டார், ஏன் குழந்தை, யாருப்பா நீ, எதுக்கு இப்படி காட்டில் நடந்துட்டுருக்க அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், என் பேர் துருவன், எங்கள் அப்பா பேர் உத்தானபாதன், எனக்கு ஸ்ரீமன் நாராயணன் அதாவது ஜெகத்பிதா அதாவது உலகத்துக்கே தந்தை அவரை பார்க்கணும். அவர் எங்கே இருக்க, தந்தை எங்கே, தந்தை எங்கே அப்படின்னு கேட்டான்.
அதுக்கு அவர் சொல்லுவார், அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்ப்பா. எத்தனை முனிவர்களும் ரிஷிகளும் எத்தனை வருஷ கணக்காக தவம் பண்ணினாலும் அவளுக்கெல்லாம் தெரியாத பெருமாள் சின்ன பையன் நீ கூட்டா வந்துடுவாரா? அதனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், நீ திரும்பி ஆற்றுக்கு போ அப்படின்னார். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஸ்ரீமன் நாராயணன் தந்தை ஜெகத்பிதாவை நான் பார்த்தே ஆகணும், அவர் எங்கே எங்கன்னு அவன் துடிப்போடு கேட்குறான். அப்போ நாரதர் வந்து, சரி இவன் திடச்சித்தமாக இருக்கான், இவனோட விடாமுயற்சிக்கு நம்ம பலன் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவன் காதில் மொள்ள, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு பெருமாள் பேரை சொல்லி கொடுத்து, இப்போ நீ இந்த பக்கமாக போ, அங்கே மதுவனம் வரும், அங்கே ஒரு அரச மரத்துக்கு கீழே உக்காண்டு நீ இந்த பெருமாள் பேரை சொல்லிகிட்டே இரு, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் சொல்லிட்டு நாரதர் போயிட்டார். உடனே குழந்தை நடந்தான், நடந்து நடந்து மதுவனத்துக்கு போனான். அங்கே இருக்க பெரிய அரச மரத்து நிழலில் உக்காண்டான், சொல்ல தொடங்கிட்டான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய நாள், எத்தனை ராத்திரி போச்சு, எத்தனை நாள் போச்சு, எத்தனை பகல் போச்சு, ஒன்றும் தெரியாதவனுக்கு. அவன் திடச்சித்தமாக உக்காண்டே பெருமாளை பார்த்தே ஆகணுங்கிற மன கருத்தோட அவன் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே பெருமாள் அப்படியே மனசு அழிஞ்சிட்டார். அவர் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. அவன் மனசுக்குள்ளே தெரிஞ்சார். மனசுக்குள்ளே எப்படி தெரியறாருனா, நீல நிறத்தில் மஞ்சள் பட்டாடை கட்டிண்டு கௌஸ்துப மாலையோட நாலு கைகளில் சங்கு சக்கர கதாபதமம் ஏந்திண்டு அருமையான செவ்வரி ஓடிய கண்கள், அழகாக மந்தாசமான புன்னகை, கையில் காலெல்லாம் நல்ல நல்ல ஆபரணங்கள், மார்பில் மறு ஸ்ரீவத்சங்கிற மறு பெருமாள் ரொம்ப அழகாக அவன் மனசுக்குள்ளே காட்சி தந்தார். மனசுக்குள்ளே காட்சி தந்தேன்னு அதையே பார்த்துன்னு உருகி 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 இவன் விடாமல் தவம் பண்ணுறான். விடாமல் தவம் பண்ணுறச்சே பெருமாள் அவனுக்கு முன்னாடி வந்து நின்னர். அவர் வந்து நின்னதை கூட இவனுக்கு தெரியல, அவன் கண்ணை மூடின்னு தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பெருமாள் என்ன பண்ணினார், சட்டுன்னு அவன் மனசுலேருந்து மறைஞ்சார். அடடா, மனசுலேருந்து இந்த பெருமாள் எங்கே போனார் சொல்லிட்டு சட்டின கண்ணை திறந்து பார்த்தா, எதிர்க்க நிற்கிறார் அதே நீல உருவம், மஞ்சள் பட்டாடே, அதே அலங்காரத்தோடு அப்படியே நிற்கிறார் பெருமாள். இவன் மனசு குளிர்ந்துட்டான். அப்படியே பெருமாள் கால ஐயனே சரணம் சரணம் காலில் விழுந்துட்டான். பெருமாள் அவன் அழகாக எழுப்பி தடவி கொடுத்து, துருவா உன்னோட தவம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தது, நான் உன்னை மெச்சினேன், நீ வந்து இப்போ சமத்தா ஆற்றுக்கு போ, அங்கே நீ ராஜாவாக இருந்து பல ஆண்டுகள் அரசனாக இருந்து நாட்டை ஆண்டுட்டு அதுக்கப்புறம் உலகத்திலேயே சிறந்த இடமா வடதுருவத்தில் மேலே நீ துருவ நட்சத்திரமாக விளங்குவை, என்னென்னைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு முன்மாதிரியாகவும் நல்ல வெளிச்சம் தந்துட்டு நல்லபடி இருப்பைன்னு ஆசீர்வாதம் பண்ணினர். அப்படி தந்தை எங்கே என்றே நான் துருவனை போல அவனை மாதிரி நான் ஏதாவது சாதிச்சேனா, அப்போ நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கேன்னா நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்கிறான். அப்போது ராமானுஜர் கேட்குறார், அடுத்தது என்னம்மா சொல்ல போகிற, அடுத்தது யாரை பற்றி பேச போகிற? மூன்று எழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போல அப்படின்னு அவ சொல்கிறான். நாமும் அடுத்த லக்கத்தில் சத்ரபந்து யாருங்கிறதெல்லாம் பார்ப்போம். ராம் ராம்.